ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு ஆதார் வெப்சைட்டில் ஆதார் அட்ரஸ் சேஞ்சிங் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் எந்த மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணி கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட சைன் வாங்கிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் ஸோ அந்த ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டூ டூ டெக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப்பில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும் அதாவது ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப்பில் வந்து அட்ரஸ் சேஞ்சு இருந்ததுனாக்கில் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எந்த ப்ரூஃப்மே இல்லைனாக்கே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்க்கு வந்துடுங்க யூஐடிஏஐ டாட் ஜிஓஇ டாட் இன் இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டு இங்கே மை ஆதார்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணதுமே மூணாவது பேஜுக்குவாங்க இந்த ஃபார்ம் தான் ஆதாரில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃபார்மு இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணுன்னாக்கல மேலே ஃபஸ்ட்டு டேட் போட்டுக்கோங்க டேட்டு மந்த்து இயரு அதுக்கடுத்து இந்த ரெசிடென்டின்றதை டெக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஆதார் நம்பரை வந்து இதில் கொடுத்துக்கோங்க ஸோ இதில் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்தந்த பாக்ஸில் ஒவ்வொரு லெட்டரோ இல்லை ஒவ்வொரு நம்பராக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கல ஃபுல் நேம் கேட்கும் இதில் வந்து உன்னுடைய ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இதில் எழுதிக்கோங்க ஸோ ஒவ்வொரு பாக்ஸாக ஒவ்வொரு லெட்டராக எழுதிக்கோங்க அதுக்கடுத்து கேர் ஆஃப் கேர் என்ற இடத்துல உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் அப்படின்னாக்கில் ஃபாதர் நேம் வந்து இதில் எழுதிக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் நம்பர் இருக்கும் உங்களுடைய டோர் நம்பர் வந்து கொடுத்துவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏரியா லோக்காலிட்டி செக்டர்னு இருக்கும் இதில் வந்து உங்களுடைய தாலுக்காக வந்து எழுதிக்கோங்க அதுக்கடுத்து வில்லேஜ் கேட்கும் உங்களுடைய வில்லேஜ் என்னமோ இதில் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எழுதிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அதுக்கடுத்து உங்களுடைய ஸ்டேட் ஸோ எந்த அட்ரஸுக்கு சேஞ்ச் பண்ணுமோ அந்த அட்ரஸ் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு கீழே வீங்கனாக்கா உங்களுடைய பின் கோட் வந்து கொடுத்துருங்க அதுக்கு அடுத்து உங்களோடய டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை வந்து கொடுத்துருங்க அதுக்கடுத்து இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க ஃபோட்டோ ஒட்டிட்டு இந்த இடத்துல சைன் பண்ணிக்கோங்க சைன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கனாக்கா சர்ட்டிஃபிகேஸ் டீட்டெயில்ஸ் ஒன்று இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வந்து சைன் வாங்கிடும் ஸோ இதுக்கு முன்னாடி வீக்கிட்ட சைன் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட சைன் வாங்கணும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்திங்கனாக்கலாம் அவரே வந்து இந்த இடத்துல சைன் பண்ணிவிட்டு சீல் வச்சு தந்துடுவார் அதே மாதிரி நேம் ஆஃப் த செர்டிஃபியர் டெஸ்டினேஷன் ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த இடத்துல அவருடைய சைனும் சீலும் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ மேலேயும் சீலும் சைனும் வந்து வாங்கிக்கோங்க ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு பின்னாடி நீங்கள் வந்து ஆதாரில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து என்ரோல்மெண்ட் சென்டர்லேயும் போயிட்டு பண்ணலாம் நீங்கள் ஆன்லைனில் நீங்களே பண்ணிக்கலாம் ஸோ அது அட்ரஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுதுன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுன்னு சாம்பிள் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட்டு ரெசிடென்ட் மாதிரி ஆதார் நம்பர் நேம் ஸோ எல்லாமே கேப்ஸ் லெட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அட்ரஸ் வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ